ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தங்கத்தட்டு ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான பட்டர் பீன்ஸ் குழம்பு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம் பட்டர் பீன்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து அதிகமாக புரோட்டீன் இருக்குதுங்க ஸோ வளர்கிற குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை மாதிரி நீங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய்ப்பூ தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டோன்னா குழம்பு ரொம்ப திக்காயிடும் இதுக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதை மூணுத்தையுமே நல்லா நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு குழம்பு நம்ம நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான புளியை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் எடுத்துக்கணும் அதிகமாக புளி ஊற்றிட்டோன்னா புளி குழம்பு ஆகிடும் இப்போ அது தனியாக ஊறட்டும் இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ சாதா ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இது மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பாருங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா மசையிற அளவுக்கு தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நான் இப்போயே சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இப்படி சேர்த்து நம்ம வதக்கும்போதில் தக்காளி வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் ஓட்டாமல் நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த தேங்காய் மசாலில் வந்து இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இப்போ வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா போதும் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸை நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிப்போம் இந்த பட்டர் பீன்ஸ் வந்து மசாலாவும் நல்லா ஒன்று செய்கிற மாதிரி நல்லா வத ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து நாம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி மதியாகிடும் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பட்டர் பீன்ஸ் வேகிறதுக்கு ஒரு விசிலும் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் இருந்தால் போதும் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா கேஸ் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க எந்தளவுக்கு ஆயில் பிரிஞ்சு நல்லா திக்காக இருக்குன்னு இப்போ இந்த சா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டோம்னா நல்லா புளி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குழம்பு டேஸ்டான குழம்பு ரெடி ஆகிடும் இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்பரும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்